நேர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாண மக்களுக்கு ஓர் முக்கிய எச்சரிக்கை. சுவிசிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த மத போதகருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் அவருடன் நெருங்கி பழகிய நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அந்த உடையம் நீங்கள் யாவரும் அறிந்தது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள தேவாலயத்தில் இடம்பெற்ற ஆராதனை கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ஆராதனையில் பங்கு கொண்ட மக்கள் அனைவரும் மற்றும் யாழ்ப்பாணத்தில் குறித்த நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அந்த நபருடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுவிசிலிருந்து வந்த மத போதகர் யாழ்ப்பாண மரியாலை பகுதியில் உள்ள தேவாலயத்தில் மத போதனையில் ஈடுபட்டுள்ளனர். அவர் சென்று வந்த இடங்கள், அவரை சந்தித்தவர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நபருடன் தொடர்பினை வைத்திருந்தவர்கள் அனைவரும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுமாறும் வைத்தியசாலைக்கு அறிவிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. குறித்த நபருடனும் மத போதகருடனும் தொடர்பினை வைத்திருந்தவர்கள் இரு வாரங்களுக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவரை சந்தித்தவர்கள், மத போதனையில் கலந்து கொண்டவர்கள், குறித்த நபருடன் தொடர்பினை வைத்திருந்தவர்கள் அனைவருக்கும் கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. தற்போது யாழ்ப்பாணம் தாவடி பகுதி முற்றாக முடக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட குறித்த நபரின் அயல் வீடுகள் மற்றும் அவர் பழகிய இடங்கள், அவர் சென்று வந்த இடங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இராணுவம் மற்றும் போலீசார் மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளனர். எனவே மத போதகருடன் தொடர்பினை வைத்திருந்தவர்கள், குறித்த கொரோனா தொற்று ஏற்பட்ட நபருடன் தொடர்பினை வைத்திருந்தவர்கள், உங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறிகள் சில நாட்களுக்கு பின்னரே அறிகுறிகள் தென்படும். இரு வாரங்களுக்கு உங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறும் அல்லது வைத்தியசாலையை நாடுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளீர்கள். எனவே வடக்கு மாகாண மக்கள் அனைவரும் அடுத்த இரு வாரங்களுக்கு மிகவும் அவதானமாக இருக்கும்படி மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் உங்களுக்கு அவ்வாறான அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறு செயற்படாமல் விடுவீர்களாயின் உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் அயலவர்கள் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அத்துடன் யாழ்ப்பாணம் தாவடி பகுதி முற்றாக முடக்கப்பட்டுள்ளதுடன் தாவடி பகுதிக்கு சென்று வருபவர்கள் அல்லது தாவடி பகுதியிலிருந்து வெளியிடங்களுக்கு சென்று வருபவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.